ஹலோ காய்ஸ், நான் டாக்டர் ராஜ்கமல். ஆக்சுவலாக நேற்று ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. சாரி, என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஆக்சுவலி ஐ ஹேவ் 24 hours டியூட்டி, அதனால தான் அப்டேட் பண்ணிச்சு. செட்ட ஸ்கோப் கூட இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ சாரி காய்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் எனி டைம். ஸோ இதை இந்த மார்க்ஸ் பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் வச்சு இந்த வருஷம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க ரேங்க் லிஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ தட் எவ்வளோ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத வச்சு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கேன். இது இந்த மார்க் இருந்தால் சேஃபாக யூ வில் கெட் அ சீட், லைக் யூ வில் பி சேஃப் இன் த சேஃபர் சைட் அண்ட் கான்ஃபிடென்ட் எனக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு. மேபி இன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக கிடைச்சிடும். இன்கேஸ் இல்லாட்டி செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் லைக் இருக்க கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைச்சிடும், யூ கேன் பி கான்ஃபிடென்ட். ஸோ சரி பாருங்க, இது 92.5% கோட்டா லைக் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% லைக் 7.5% லைக் 2.5% இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம அனதர் நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். அதில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அதில் பார்க்கலாம். ஃபார் தட் ஃபார் நவ் இட் இஸ் 92.5% அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. ஸோ ஓசியில் ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்தால் ஐ கேன் பி சேஃப்னா 16 இருக்கணும். சேஃப் ரேங்க் அதே சைடில் பார்த்தோம் அப்படின்னா இது கேட்டகரி ரேங்க் ஜென்ரல் ரேங்க் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் 145 ரேங்க் இருக்கணும். ஸோ 16 ஸ்கோர் இருந்தால் யூ கேன் பி ஆன் த சேஃபர் சைட், லைக் ஷுர் தட் யூ கேன் கெட் அ சீட். ஓகே, ஸோ பிசிக்கு 555 லைக் 555 அண்ட் சேஃப் ரேங்க் வில் பி 2040. For BCM it is 542 and for safe rank will be 198. For MBC it is 530 and safe rank is 1095. Adi SCK 453 is mark and safe rank category rank will be 675. Okay, so adukapra SCK 379, safe mark will be 379 and rank will be at 121 கேட்டகரி ரேங்க். இது ஜென்ரல் ரேங்க் கிடையாது, கேட்டகரி ரேங்க். ஜென்ரல் ரேங்க் கூட நம்ம கேட்டகரி ரேங்க் ரொம்ப முக்கியம். ஸோ தட்ஸ் வை மேக்கிங் திஸ் கேட்டகரி ரேங்க் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். ஸோ அடுத்தது எஸ்சிக்கு 361 அண்ட் கேட்டகரி ரேங்க் இஸ் 39. இதுதான் சேஃப் ஸ்கோர் ஃபார் 92.5% ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு கெட் கவர்மெண்ட் சீட். ஓகே, இது இருந்தால் யூ கேன் பி ஷுர், அக்கார்டிங் டு மீ யூ கேன் பி ஷுர் இங்கே கவர்மெண்ட் சீட் கிடைக்குதுன்னு கண்டிப்பாக இருக்கணும். சி, இந்த வீடியோவில் ஒருத்தர் இந்த மார்க் சொல்கிறாரு. சி, எல்லாத்தோட ப்ராஸ்பெக்டிவ் வேறு எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கிறது ஒன்று தான். பட் அக்கார்டிங் டு தேர் எக்ஸ்பீரியன்ஸ் தே வில் ஹேவ் லைக் ஓகே இந்த கேட்டகரியில் அதிகமாக இருக்கலாம் மார்க், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கலாம்னு அவங்களோட இதுபடி அவங்க மாற்றிப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓசிங்க சார், நான் வந்து ஒரு 602 இருக்கேன், நீங்கள் லைக் இல்லை ஒரு 611 இருக்கேன், எனக்கு வந்துட்டு கிடைக்குமான்னு தெரியல. 602 இருக்கவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, ஓகே நான் 610 இருந்தால் மார்க் கிடைச்சிடும்னு சொல்லியிருக்காரு, ஹாப்பியாக இருப்பாங்க. இதுவே 611 இருக்கவங்க ஒவ்வொரு தேர்வு பண்ணிட்டு இருப்பாங்க, ஐயோ என்னது இவ்வளோ மார்க் கம்மியாக, அது ஒரு மார்க்கில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காத. சி, வி ஆர் நாட் டிசைடிங் அத்தாரிட்டி, ஓகே மெடிக்கல் செலெக்ஷன் கவர்மெண்ட் இஸ். ஸோ வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அசம்ஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் டேட்டா வி ஆர் கேல்குலேட்டிங் திஸ். ஓகே, ஸோ டோன்ட் கெட் ஒரி இதில் ஒரு மார்க் அதில் ஒரு மார்க் இல்லை. இதில் சிலருக்கு இப்போ ஒரு இதில் இந்த MBBS எடுத்துப்போம், ஒரு 550 இருக்காருன்னா ஹீ கேன் பி ஹாப்பி, அதுவே ஒரு 560 இருக்காருன்னா ஹீ கேன் பி சேட் அக்கார்டிங் டு திஸ் வீடியோ. ஸோ அதனால நீங்கள் ஓவரா திங்க் பண்ண வேணாம், விட் எவ்ரி திங். ஸோ யூ ஸ்டடி, யூ கேவ் யுவர் பெஸ்ட், ஸோ வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ் அண்ட் லெட் ஹோப் பெஸ்ட் ஹேப்பன் ஃபார் யூ. ஸோ கவர்மெண்ட் சீட் கிடைக்கும்னு எல்லாரும் நினைப்போம். ஸோ இது இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்குக்குள்ள உட்காந்து புலம்பிட்டு இருக்காதிங்க. வி வில் அப்ளை ஃபார் த கவுன்சிலிங் அண்ட் இஃப் யூ ஆர் அப்ளைங் ஃபார் ஏஐக்யூ டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறது அதை ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். 7 அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வி வில் மேக் அனதர் வீடியோ அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணுவோம். சி, யூ கேன் லிட்ரலி சீ மீ அண்ட் ஸ்லீப் டிப்ரைவ்ட். ஸோ அதனால தான் என்னோட வீடியோ நேற்றே மேக் பண்ண முடியல. ஐ வாண்ட் டு மேக் வீடியோ எஸ்டர்டே, பட் ஐ கான்ட் லைக் 24 hours ஹாஸ்பிட்டல்லே இருந்தோம், அதனால நம்ம அட்மிஷன் பண்ண முடியல. ஸோ கைஸ் தேங்க்யூ அண்ட் சி யூ ஆஃப்டர் லைக் மேனேஜ்மெண்ட் கோட்டா வீடியோவில் பார்ப்போம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு லைக் கட் ஆஃப் வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ தட் இன் தட் தேங்க்யூ.